இருந்து யாரோ தப்பிச்சு போக முயற்சி பண்ணா துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருக்கோம். ரவுண்ட் அப். போய் வேண்டாருங்க காவல் சட்டத்தில் கைதான மன்றத்து ஆளுகளை எல்லாம் இன்னைக்கு வேலூர் ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. அவங்களை நம்ம கடத்திட்டு வரணும். எதுக்கு? ஏற்கனவே தலைமறைவா இருக்கிற ராஜா மேல இந்த பழி விடும். ராஜா பின்னாடி ஒரு பெரிய தீவிரவாதிகள் கூட்டமே இருக்குன்னு போலீஸ்க்கு சந்தேகம் வரும். அப்ப இந்த கேஸ் நம்ம நினைச்ச மாதிரி ட்ராக் மாறும். புரியுதாடா? வாங்க போலாம். சத்தியமா சொல்றேன், என் தம்பி இந்த மாதிரி வெடிகுண்டு கொலை கொள்ளன்னு போகவே மாட்டான். இதுல ஏதோ பெரிய சதி இருக்கு. வாய மூடு. கையங்களும் ஆதாரத்தோட பிடிச்சிருக்கோம். அதுவும் இல்லாம 5 போலீஸ்காரங்களை கொன்னுட்டு அவங்க ஆட்களையும் கடத்திட்டு போயிட்டான். இதெல்லாம் ராஜா தான் செஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அப்படி அவன் நிரபராதினா போலீஸ்ல சரண் அடைஞ்சு உண்மையை சொல்ல வேண்டிதானே? உண்மையை சொல்லிட்டா அவனை விட்டுருவீங்களா? உடனே கிடைச்ச ஆதாரத்தை வச்சு ஜோடனை பண்ணி கேஸ் ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. வக்கீல வாதம் பண்றியோ? உன் தம்பி நல்லவனா இருக்கணும் நினைச்சா கூட விதி அவனை சும்மா விடாது. அமாவாசையில பிறந்த பையன், இப்ப டிபார்ட்மெண்ட்ல ஏமேலே சண்டை போறாங்க. ராஜா உன் பச்சனம் தானே, அவனை பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஐஜியே கேக்குறாரு. ஏமேல இருக்க சந்தேகம் போகணும்னா ராஜாவோ உயிரோடவோ பணமாவோ கொண்டு வந்துதான் ஆகணும். அண்ணே, போலீஸ்காரங்களை கொன்னுட்டு தியாகியும் மத்தவங்களையும் கடத்தில் போனாங்களே, அது ஏன்? அதை கண்டுபிடிக்கிறது தான் இனிமே என் லட்சியம். நம்ம மன்றத்து பேர்லையும் தியாகி பேர்லையும் ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேரை போக்கணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை இந்த நாட்டுக்கு காட்டி கொடுக்கணும். அது வரைக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ்ல மாட்டக்கூடாது. நான் பிளேட்ல தானே ஷேவ் பண்றேன், அது எப்படி கத்தியாச்சு? குரல் கொடுத்த குரல் வழியை அறுத்துடுவேன். நான் கொலைகாரன் இல்ல, சமூக சேவகன் ராஜா. ராஜாவா? ஐயோ, நீ பயங்கரவாதிகளுக்கெல்லாம் தலைவனாச்சே. நாங்க பயங்கரவாதிங்க இல்ல, உங்க சுயநலத்துக்காக அந்த பட்டத்தை நீங்க எங்களுக்கு சூட்டுட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. என் தேவைகளுக்காக சில பெரிய மனுஷங்களோட ஒட்டிக்கிட்டு திரியிறேன். 4 பேருக்கு என்னால முடிஞ்ச காரியங்களை செய்து கொடுத்து அதுல வர கமிஷன்ல கால தள்ளிட்டு இருக்கேன். நான் உங்களை சந்தேகப்படல. அப்பாடா,
அந்த குமாரவேலு ரத்னவேலு தான் சந்தேகப்படுற. அவங்க ரெண்டு பேருக்கும் வெடிகுண்டு ஆயுதங்கள் செய்யற பயங்கரவாதிகளோட சம்பந்தம் இருக்கு இல்ல? ரத்னவேலுக்கா, அவனுக்கு புண்ணாக்க தவிர வேற எதை பத்தி ஒண்ணும் தெரியாது. குமாரவேலு எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறான். எப்படி சம்பாதிக்கிறான், என்ன பண்றான் ஒண்ணுமே தெரியல. ஒரே மர்மமா இருக்குது. தெரிஞ்சுக்கிற அடைச்சு வச்சு இப்படி வேலை வேலைக்கு சோத்த போடுறீங்களே, ஏதாவது வேலை கொடுங்கப்பா, அப்பதான் சரிக்கும். கவர்மெண்ட் செய்யல, வேலை கொடுக்கறதுக்கிட்டே சோத்த போடுற. அட அது இல்லப்பா, எங்களை ஏன் அடைச்சு வச்சிருக்காங்க? எல்லாம் ஒரே மர்மமா இருக்க. அதுதான் எங்க மோலாவுடைய கெட்டிக்காரத்தனம். யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. இந்த பாருங்க, எங்க மோலாவுடைய சொந்த பொண்டாட்டி அவளையே கொண்டுட்டாரு. இந்திராவ கொண்டுட்டாங்களா? விடுங்கடா விடுங்கடா. இந்திராவை கொலை செஞ்ச விஷயத்த மறைக்கிறதுக்கு நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்ன இப்படி பிடிச்சுக்கிட்டு வர சொல்லிட்டேடா. சார், என்னுடைய ரகசியத்தை தெரிஞ்ச யாரையுமே நான் வெளியே விட்டு வைக்கிறது இல்ல. மோன், எஸ் சார். சார் நமக்கு ரொம்ப வேண்டியவர், நிறைய உதவி செஞ்சிருக்காரு, அதனால ஏ கிளாஸ். வாங்க சார். பாவீங்களா, இத்தனை நாளா கவர்மெண்ட்டுக்கு போட்டியா கள்ள நோட்டு அடிக்கிறவங்க, கள்ள சாரா எங்க ஆச்சரியவங்களை பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கவர்மெண்ட்டுக்கு போட்டியா கள்ள ஜெயிலே நடத்துறீங்களா? ஆமா, எங்க முதலாளி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் தங்கச்சி ரூபாவை கூட இங்கேதான் அடைச்சு வச்சிருக்காரு. ரூபாவே இங்கதான் இருக்காளா? அப்ப நான் இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆமா, அவளுக்கு என்ன கிளாஸ் ஏ பிளஸ்? ஏ பிளஸ்ஸா? ஏவுக்கு ஏ பிளஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஏ பிளஸ்னா கலர் டிவி, ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட். மத்த எல்லாம் ஒண்ணுதான். அரி, நான் போய் பர்மனண்டா இங்கே தங்கிக்கிறேன். நல்லதா இருக்கு. இந்த ஜெயில் கம்பி தான் பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. இத பார்க்கும் போதே தியாகி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அடுத்தது மந்திரி ஆக வேண்டியதுதான். ஏய், மரியாதையே என் கண்ணன் எங்க வர சொல்லு. அவர் கொஞ்சம் வேலையா இருக்காரு, இப்ப வரமாட்டார். ஐயோ, கே ராஸ்கல், நான் வெளியே போனதும் அவன் வண்டவாளத்தை போலீஸ்ல சொல்லி உண்மையான ஜெயில அவனை நான் கம்பி அணை வைக்கிறேன். பேச்சு துணை கூட ஆளே இல்லையேங்க. எத்தனை நாள் இப்படி அடைச்சு வச்சிருக்க போறாங்கன்னு தெரியலையே. தொடர்ந்து இப்படியே இருந்தா பைத்தியமா பிடிச்சிருவேன். எனக்கு எதிர ஆள் இருக்கிற மாதிரி நினைச்சு செவத்தை பார்த்து பேசிட வேண்டியதுதான். ஏ பொதுஜனமே, வரலாறு காணாத இந்த கூட்டத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த குமாரவேலுவை தினமும் 20 கேள்விகள் நான் கேட்கப் போகிறேன். பதில் சொல்ல முடியுமா? சவால் விடுகிறேன். கேள்வி நம்பர் 1, Mr. Kumaravelu, what is your name? கேள்வி நம்பர் 2, உன் மனைவியை நீ கொலை செய்தாயா இல்லையா? கேள்வி நம்பர் 3, சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டாயா இல்லையா? கேள்வி நம்பர் 4. யோ, ஏதோ மரியாதைக்கு ரூம் சாப்பாடு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. நீ பாட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்த தொலைஞ்சு போடுவேன். உன் ரூம்ல மைக் இருக்கு, நீ பேசறது பூரா அவருக்கு கேட்கும். ஜாக்கிரதை, சொல்லிவிட்ட. வேற ஒண்ணும் இல்ல, மைக் ஒழுங்கா வேலை செய்யுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். மைக் டெஸ்டிங். ஹலோ, 1 2 3. ஹலோ, மைக் டெஸ்டிங். ஹலோ, 1 2 3. ஹலோ ராம்சிங், ராம்சிங்.
யார் நீ? ராஜா. ராஜா, வா வா. அப்படி உட்கார். ஊர்ல உன்னை பத்தி என்னென்னமோ பேசிக்கிறாங்க. பேசட்டும். இப்ப என்ன தேடி வந்திருக்க? என்ன விஷயம்? எனக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் வெடிகுண்டு உடனடியா வேணும். ஜெயில இருக்கும் போதே என் கூட கூட்டு சேர்ந்துருண்ண. நீ நேர்மே நியாயம் ஒழுக்கண்ண. இப்ப என்னாச்சு? நான் கேட்டது கிடைக்குமா? கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்கும். இப்ப என்கிட்ட பணம் இல்ல. முடிஞ்ச போது கூட நான் எங்க வரணும்? நாளை காலையில 10 மணிக்கு திருவத்தியூர்ல இருக்கிற வீனஸ் கண்டெய்னர் டெர்மினலுக்கு வா. அங்க நான் ஆயுதங்களோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், நான் ராம்சிங் பேசுறேன். நாளை காலையில 10 மணிக்கு திருவத்தியூர் வீனஸ் கண்டெய்னர் டெர்மினலுக்கு ராஜா வர சொல்லி இருக்கிறேன். நீங்க அங்க போனீங்கன்னா அவனை பிடிக்கலாம். அவசியம் ஏற்பட்டால் அவனை சுடக்கூடாது, உயிரோட பிடிக்கணும். அப்பதான் உண்மையை வரவழைக்க முடியும். அறியா அறியா. யார்கிட்டயும் சொல்லிட கூடாது. சரிம்மா. ராஜா, இப்ப இந்த குண்டை எப்படி வெளியே எடுக்கிறது? எடுத்துடலாம். நான் சொல்ற மருந்து எழுதிக்கோ. சொல்லு. சங்கர், சங்கர். அம்மா, இந்த சீட்ல இருக்கிற மருந்து எல்லாம் உடனே வாங்கிட்டு வந்துரு, சீக்கிரம். சரிம்மா. நீ படுத்துக்க, நான் பாத்துக்கிறேன். லட்சுமி, என்ன சீக்கிரம் டிஃபன் எடுத்து வை, அவசரமா வெளியே போனோம். இந்த அண்ணம்மா கையில ரத்தம். ஒண்ணு இல்ல, அது வந்து அம்மா பிளேடல் அறுத்துக்கிட்டேன்பா. போறேன். இந்த கத்திய நல்லா துடிச்சிடு. சதிய கீறி குண்டையடு. உடம்பு சதிய ரத்தம் பார்க்காம மாம்பழத்துல அழகி போன பகுதியை எப்படி வெட்டி எடுப்பியோ அப்படி எடு. நீ தாமதம் செய்யற ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம். எஸ். இந்த கொஞ்சம் குளுக்கோஸ் சாப்பிடு. உன் தைரியம் யாருக்கும் வராதுப்பா. இந்த பாரு, காயம் ஆற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கேதான் இருக்கணும். அத்தா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன்.